ஐபிஎல்லுடைய பயோ பபுள் கொரோனாவால் காலியான மாதிரி இங்கிலாந்து டூர்ல எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாதுன்றதுல பிசிசிஐ ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. ஐபிஎல் டோர்னமெண்ட்டை உச்சக்கட்ட பாதுகாப்பு அம்சங்களோட ஆரம்பிச்சாங்க பிசிசிஐ. பயோ பபுள் ரூல்ஸ்லாம் ரொம்ப கடுமையா இருந்தது, பிளேயர்ஸே மனம் விட்டு புலம்புற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தது விதிகள். ஆனா எல்லாத்தையும் கொரோனா காலி பண்ணிடுச்சு. இப்போ ஐபிஎல் மறுத்ததை குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. இப்படி இருக்க இங்கிலாந்துடைய சவுத்ஹாம்டன்ல June 18 22 வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய ஃபைனல்ல இந்தியாவும் நியூசிலாந்து மோத போறாங்க. அதை தொடர்ந்து அங்கேயே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா விளையாட போறாங்க. இதுக்காக அடுத்த மாசம் 2 இங்கிலாந்துக்கு புறப்படுறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். இதுக்காக 20 ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 4 ஸ்டாண்ட்பை பிளேயர்ஸ் வேற இருக்காங்க. இதுக்காக இந்தியன் டீம் பிளேயர்ஸ் 4 மும்பையில 14 குவாரண்டைன்ல இருப்பாங்க. இதுக்கான பயோ பபுள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எல்லா பிளேயர்ஸுமே கட்டாயமா இருக்கணும். இந்த தனிமைப்படுத்துதல்ல பிளேயர்ஸ் எல்லோருமே பல்வேறு பிரிவுகளை பிரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்ச் பேட்சா பயிற்சிக்காக அனுமதிக்கப்படுவாங்க. ஹோட்டல், பிராக்டிஸ் பண்ற இடம் ஹோட்டல், இதுதான் பிளேயர்ஸுடைய தினசரி நடவடிக்கையா இருக்கலாம். பிளேயர்ஸ் வேற எந்த இடத்துக்கு போக முடியாத வகையில நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. வெளியில இருந்து வர யாரையுமே பிளேயர்ஸ் பார்க்க அனுமதி இல்ல. அது குடும்பம் சார்ந்த ரொம்ப அவசர விஷயமா இருந்தாலும் அவங்க பிளேயர்ஸ நேரடியா சந்தித்து பேச முடியாதான். இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கைக்கு காரணம் ஐபிஎல் பயோ பபுள் தோல்விதான் சொல்லப்படுது. அவ்வளவு கடுமையான பாதுகாப்பு இருந்த போது கூட ஐபிஎல் பிளேயர்ஸ்க்கு கொரோனா வந்துருச்சு. அதனால இந்த தடவை அந்த மாதிரி எந்த ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க பிசிசிஐ. மும்பைக்கு வெளியில இருக்கிற பிளேயர்ஸ் எல்லோருமே அவங்கவுங்க தங்களுடைய கார்லயோ பிளைட்லயோ மும்பைக்கு வரணும்னு பிசிசிஐ சொன்னாங்க. இப்போ அவங்களை அழைக்க தனி விமானம் தயார் செஞ்சிருக்கிறதா தெரியுது. அதே சமயம் மும்பை பயோ பபுள் இணையத்துக்கு முன்னாடி பிளேயர்ஸ் எல்லோருமே 3 கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். 3 நெகட்டிவ்னு ரிசல்ட் வரணும். அப்படி இருந்தா மட்டுமே அவங்க மும்பைக்கு அனுமதிக்கப்படுவாங்க. மொத்தமா 14 குவாரண்டைனுக்கு அப்புறம் June 2 இந்திய டீம் இங்கிலாந்துக்கு போறாங்க. பிளேயர்ஸ்க்கு எடுக்கப்படுற அதே கோவிட் டெஸ்ட் முறைகள் தான் அவங்களுடைய ஃபேமிலிக்கு எடுக்கப்பட இருக்கு. சோ அவங்களும் மும்பை பயோ பபுள் இணையத்துக்கு முன்னாடி 3 பரிசோதனை மேற்கொண்டு எல்லாத்துலயுமே நெகட்டிவ்னு வரணும். இல்லனா அவங்க கண்டிப்பா இங்கிலாந்துக்கு போக அனுமதிக்கப்பட மாட்டாங்க. சோ பிசிசிஐ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதை நடத்தி முடிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.